ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே விளையாடுவார்கள் என ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த இருவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதிக்கு பிறகு டி டுவெண்டி அணியில் இடம்பெறவில்லை அதன் பிறகு இளம் வீரர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடருக்கு கூட இளம் அணியை தான் களமிறக்க பிசிசிஐ முடிவு செய்திருந்தது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே திடீரென்று தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு கடிதம் எழுதி தாங்கள் டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் விளையாட விரும்புகிறோம் எனவும் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து இருவருக்குமே ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு இந்த ஆப்கானிஸ்தான் டி தொடரில் ரிஷப் பந்தையும் சேர்க்க இருப்பதாகவும் பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து ஒரு செய்திகளும் கசிந்து வந்திருக்கு ரிஷப் பந்த் அவர்கள் தற்போது வீட்டிலேயே பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் கார் விபத்தில் சிக்கிய ரிஷப் பந்த் அவர்கள் தீவிர சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு தற்போது நலமுடன் தான் இருந்து வந்திருக்காரு ஐ பி எல்லோட பதினேழாவது சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கேப்டனாக செயல்படுவதும் உறுதியாக இருக்கு மேலும் இந்திய உத்தேச ரவன் அணியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாகவும் விராட் கோலி சுப்மன் கில் யாஷிஷி ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் ரவி கிருஷ்ணாய் முகமது சிராஜ் ஜாஸ்பிரித் பும்ரா அர்ஷிப் சிங் ஆகியோரும் இடம்பெற்றிருக்காங்க சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்